நாம் இருவர் நமக்கிருவர் இந்த சீரியல்ல ஹீரோயினை மாத்தினாலும் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹீரோயின் ஒருத்தங்க இன்ட்ரோ ஆயிருக்காங்க. மாறன் கூட அவங்களுடைய பேர் எப்படி இருக்க போது, மாயன் மகா அவங்களுடைய கதைக்களத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போது, குழந்தை பிறக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. இருந்தாலும் மகா கேரக்டர் பண்ண ரக்ஷிதா ஏன் அந்த சீரியல் விட்டு போனாங்கன்ற கேள்விக்கு அவங்களே பதில் கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த கதைக்கு இந்த ஹீரோயின் தேவையே இல்லை, இருந்தாலும் எதுக்காக என்ன வச்சிருக்காங்கன்னே தெரியல, நானும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன், அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு பண்ணல, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன், மற்றபடி வேற எதுவுமே இல்ல, தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும், கூடி சீக்கிரம் ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு தெலுங்கு மூவில அவங்க நடிக்கிற விஷயம் தெரிய வந்தது. சோ மெயின் லீடா பண்றதுனால தான் அவங்க இந்த விட்டு போனாங்கன்னு இன்னொரு பக்கம் பேச்சுகள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ சடனா கலர்ஸ் தமிழ்ல ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. உமன் சென்ட்ரிக் சீரியல தான் இருக்க போது, ஏன்னா இவங்களுடைய ப்ரோமோவே வேற லெவல்ல இருக்கு. இந்த ப்ரோமோக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது, அதுக்கே நன்றி சொல்லியிருந்தாங்க ரக்ஷிதா. இவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், என்னுடைய கெரியர் என்னுடைய பேஷனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு என்னுடைய கணவர், தினேஷ் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம தினேஷ் இல்ல, இப்படி எல்லாம் டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாம் பார்க்கும் போது பாக்குறவங்களுக்கே லவ் பண்ணணும்னு தோண வச்சவங்க, அப்படி ஒரு கியூட் கப்பலா வள வந்துட்டு இருந்த இவங்க சடனா எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட போஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, இது போல எல்லாம் பல கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களுடைய கணவர் எங்க, இது எல்லாத்துக்குமே விடை கொடுக்கற வகையில அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஒரு சில பதில்களை சொல்லியிருக்காங்க, ஒரு சில உண்மைகள் வெளியாயிருக்குங்க. ஆமாங்க, ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷமா பிரிஞ்சுதான் வாழ்றாங்களாம், பேசியே ஒரு வருஷம் ஆகுதாங்க. அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமாம். இந்த பிரச்சனை போக 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 ரொம்ப பெருசாகிடக்கூடாது, ரொம்ப பெரிய பிரிவா வரக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்திருக்காங்க. ஆனா இந்த நிலையில இப்ப இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட போஸ்ட் பண்ணாததுனாலதான் அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரச்சிதா கர்நாடகாவோட கூர்க் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதே மாதிரி தினேஷ் அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர். திரிவோம் சந்திப்போம் இந்த சீரியல் மூலமா தான் தமிழ்ல இன்ட்ரோ ஆனாங்க, அதுக்கப்புறம் தமிழ் கத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தமிழே தெரியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியல்ஸ் எல்லாம் பண்ணும் போதுதான் லவ் ப்ரோபோஸ் பண்ணாங்க. ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் காதலிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருடைய ஃபேமிலியும் சேர்ந்துதான் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம். ரச்சிதா வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்கு வரப்போற மருமகன் வந்து தனக்கு மகனா இருக்கணும் ஆசைப்பட்டாங்க. குறிப்பா தனக்கு கன்னடம் தெரியாது, அதனால தொடர்ந்து கன்னடத்தை கத்துக்கிட்டு தான் அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கே போனாராங்க. ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருடைய வீட்லயும் தயக்கம் இருந்தது, அதுக்கப்புறம் ஓகே பண்ணி 2013 இவங்களுடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. ரெண்டு பேருமே அவங்களுடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது ரக்ஷிதா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்தாங்க. தினேஷுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வரல, அதனாலே ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. சோ நீ பிஸியா இருக்க, நீ எப்பவுமே இப்படியே இருந்தினா எப்படி, நம்மளுடைய லைஃப பாக்கணும் அப்படி இப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் ரக்ஷிதா அவங்களுடைய கணவரை பத்தி பேசவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கெரியராலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரக்ஷிதா என்ன சொல்ல போறாங்க, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.